ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் உப்மா. ஸோ யூஸ்வலாகவே நம்ம வந்து பிரெட் அப்படின்னா சாண்ட்விச் செய்வோங்க, இல்லைனா வந்து அதை வந்து டோஸ்ட் பண்ணி அப்படியே ஜாம் போட்டு நியூட்டலா போட்டு சாப்பிடுவோம். பட் அதே மாதிரி சாப்பிட்றது கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிரெட்டை யூஸ் பண்ணி நம்ம உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிரெட் உப்மா செய்கிறதுக்கு இங்கே வந்து நான் ஒரு 4 ஸ்லைசஸ் பிரெட்டு இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குடமிளகா, கொத்தமல்லி தழை, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பிரெட் உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 1 டீஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெண்ணெய் வந்து நல்லா உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நல்லா உருகினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக ஒரு 1/8 டீஸ்பூன் இருந்தால் போதும். ஸோ கடுகு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அது நல்லா வந்து வெடிக்கணும். ஸோ அது நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே கொஞ்சம் பச்சை மிளகாய் 1 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இதை வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் அப்படியே எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1 பச்சை மிளகாய் இல்லை 2, கிட்ஸ்க்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் கம்மியாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, அப்புறம் 1 வெங்காயம், அதையும் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அடுத்தது 1/4 கப் அளவுக்கு நல்லா துண்டாக நறுக்கின குடை மிளகாய், அப்புறமா வந்து தக்காளி 1. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா துண்டாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணி இதை வந்து கவர் பண்ணி 1-2 நிமிஷம் குக் பண்ணணும். என்னாகணும்னா அந்த தக்காளி வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடணும், லைக் நோ அப்படியே சாசி கன்சிஸ்டன்சி வந்துடணும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆச்சு, தக்காளி நல்லா சாஃப்டாகி நல்லா சாஸியாக இருக்குது பார்க்கவே. இப்போ வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். ஸோ நீங்கள் கெச்சப் யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தக்காளி இன்னொன்று சேர்த்து போட்டுக்கலாம். பட் கெச்சப் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த கரம் மசாலா கூட அது மிக்ஸ் ஆகும்போது அந்த வாசனையும் வந்து நல்லா தூக்கலாக இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து கெச்சப் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப திக்காக இருக்கிறதுனால தீஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 50 ml போதும், ரொம்ப தேவையில்லை. ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படி நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம வந்து ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா பிரெட் ஸ்லைசஸ், அது இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம யூஸ்வலாக உப்மா செய்யும்போது தண்ணி நல்லா கொதிக்க விடுவோம், அது தண்ணி நிறையா ஆட் பண்ணுவோம், ஏன்னா அந்த ரவெல்லாம் குக் ஆகணும். பட் பிரெட் வந்து குக் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் அதோட மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ தண்ணி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணிட்டாதீங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த சாஸ் ஃபுல்லாக பிரெட்டில் மிக்ஸ் ஆகிடணும். இந்த மாதிரி பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதுவும் கொஞ்சமாக வந்து ரோஸ்ட் பண்ண முந்திரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டாஸ் பண்ணிங்கன்னா இல்லை மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட சூப்பரான பிரெட் உப்மா ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ். நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்காக கூட உங்கள் கிட்ஸ்க்கு செய்யலாம், இல்லைனா டின்னராக கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஷைடர்ஸ் அப்படின்லாம் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். நல்லா ஸ்பைஸியாக, கொஞ்சம் புளிப்பு, ரொம்ப காரம், அப்புறம் இனிப்புன்னு எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. சாஸ் கூட உங்களுக்கு தேவையில்லை. ஸோ என்னோடய ஐடியா வந்து நீங்கள் மேயனைஸ் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபைனலாக சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் பட்டர் மேலே வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.